இன்னைக்கு நம்ம இந்த விதெல்லாம் தான் நட போகிறோம். கேரட், பீட்ரூட், யானை தந்த வெண்டை, அப்புறம் செடி அவரை மற்றதெல்லாம். இது எந்த பாத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் நட்டு வராமல் போச்சு பார்த்தீங்களா, அதுலேயே வந்து மறுபடியும் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் நட போகிறோம். கேரட் விதை, கேரட் விதை இப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக ஜீரகம் மாதிரி. ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மூணு விதையாக நடுவோம். அப்புறம் அப்படியே மொத்தமாக நட்டாச்சு அந்த கரை ஃபுல்லாக, அப்படியே ரெண்டு ரெண்டு மூணு மூணு விதையாக மொத்தமாக நட்டாச்சு. வரும்னு நினைக்கிறேன், எல்லாமே எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் அடுத்து நடப்படுறது வந்து பீட்ரூட் விதை. விதையா பாருங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இந்த பீட்ரூட் விதை பார்த்தீங்கன்னா, இந்த என்னது என்னமோ ஒரு கீரை சொல்லுவாங்க, இந்த போண்டா கீரை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த கீரையோட விதை மாதிரி தான் இருந்தது. ஒரு மூணு மூணு விதை, எத்தனை விதை கைக்கு வருதோ அத்தனை அப்படியே எடுத்து எடுத்து நட்டுன்னு வந்துட்டேன். முளைக்கும் போது தான் தெரியும், முளைச்சா தான் தெரியும் அது வந்து எத்தனை விதை போட்டிருக்கேன், எத்தனை அதில் வந்திருக்கு அப்படின்னு. முளைக்கதான் பார்ப்போம், முளைக்கும் கண்டிப்பாக. இது கொஞ்சம் நிறைய விதை இருந்ததுனால ரொம்ப தூரம் ஒரு ரெண்டு கரைக்கிட்ட நட்டுட்டேன். பார்க்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா யானை தந்த வெண்டை. இது வந்து ஒரு நீளமாக இருக்கும், விதை வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த விதை பார்த்திங்கன்னா, இது இதோட வெண்டைக்காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு முழங்கிட்ட வரும். நம்ம அண்ணன் ஒருத்தர் போட்டிருந்தார் இன்றைக்கி கூட, நேற்று கூட வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து தான் சரி இன்றைக்கி நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப பெருசாக இருக்கும், யானை தந்தம் வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த யானை தந்தம் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால். அடுத்து நம்ம செடி அவரை தான் நட போகிறோம். செடி எல்லாருமே வந்து கொடியில் பார்த்துருப்பீங்க, கொடியில் காய் காய்ச்சி பார்த்துருப்பீங்க. இது வந்து செடி அவரை, செடியில் காய் காய்க்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு சீசன் தான், அவரை கூட ஒரு சீசன் தான், கொடிக்கு சீசன் இந்த ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஆடி, அதனால் சரி நமக்கும் இது வரும்னு தான் நினைக்கிறேன். செடி அவரை நானுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் புதுசாக நட்டிருக்கேன். இது வந்து ஒரு வித தான் நட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருது அப்படி எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒரு இன்னொரு ஒன் வீக்கில் தெரிஞ்சிடும் எந்த மாதிரி முளைக்குது அப்படின்ற சிச்சை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் நரேஷ் அண்ணன் வந்து கேட்டிருந்தார், எங்கே எல்லாம் நடுற விதையோ போடுறீங்க, தண்ணி விடுறீங்களா இல்லையானே தெரியல, தண்ணி விடுற வீடியோவும் கொஞ்சம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இதில் மொத்தமே வந்து எது நட்டுமோ அது எல்லாத்துக்குமே வந்து தண்ணி விடுற வீடியோ தான் போட்டிருக்கேன். இது இப்போ நட்ட விதையோட இது, இது வந்து கீரை அப்படியே மொத்தம் அந்த நாலு பேட்சுக்கும் கீரைக்கு வந்து தண்ணி விட்டது. இது எல்லாமே அடுத்து ஒரு நல்ல ஒரு விதை நடுற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.